ஐவிஎஸ் தொலைக்காட்சி நடன நிகழ்ச்சி மூலம் பிரபலமாகி நடிகரான மனோ கார் விபத்தில் காலமானார். அவருக்கு வயது 37. சன் டிவி தொலைக்காட்சியின் தொகுப்பாளராகவும் கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான மாநாட மயிலாட நிகழ்ச்சியில் நடன கலைஞராகவும் பிரபலமானவர் மனோ. தொலைக்காட்சியில் பிரபலமானதால் சினிமா வாய்ப்பு வந்தது. அதனைத் தொடர்ந்து படங்களில் சிறு சிறு கதாபாத்திரங்கள் நடித்து வந்தார். புலல் படத்தில் 3 கதாநாயகர்களில் ஒருவனாக நடித்து திரைக்கு அறிமுகமானார். படங்களில் நடித்து கொண்டே மேடை நிகழ்ச்சிகளும் நடத்தி வந்தார். நேற்று தீபாவளி அன்று மனைவி லிவியுடன் அம்பத்தூர் அருகே காரில் சென்று கொண்டிருந்தபோது சாலையில் நடுவே இருந்த மீடினில் கார் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த சம்பவ இடத்திலே மனோ மரணமடைந்தார். உயிருக்கு போராடிய அவரது மனைவி லிவியாவை தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார்கள். அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மனோ லிவியா தம்பதியருக்கு நெட்டேனியா என்ற 5 மகள் இருக்கிறாள். மனோவின் மரணம் அவரது நண்பர்கள் வட்டாரத்திலும் திரையுலர் வட்டாரத்திலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பலரும் குடும்பத்தினருக்கு தங்களுடைய இரங்கல்களை தெரிவித்து வருகிறார்கள். மதுரை முத்து தன்னுடைய நினைவுகளை பகிர்ந்துள்ளார். என்னுடன் கத்தார் உள்ளிட்ட நாடுகளுக்கு சோக்கு வந்திருக்கிறார். பாடகர், டான்ஸ், நடிகர் அவரது திறமைகளுக்கு எல்லை விரிவாகிக் கொண்டே இருக்கிறது. பெருசாக சாதிப்பார்னு நான் நம்புனவர்ல அவரும் ஒருத்தர். எக்காலத்திலும் ஒரு வேகத்துடனும் துருதுருப்பாக இருப்பார். இவ்வளவு வேகமாக இந்த உலகை விட்டு போயிடுவார்னு யாருமே எதிர்பார்க்கலை என மனோ தன்னுடன் பயணித்த நினைவுகளையும் நாட்களையும் மதுரை முத்து கூறி மனோவின் உடலுக்கு பல திரை பிரபலங்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள். மேலும் இது போன்ற பல உடனடியான தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.